புள்ளியத்தன கச்சிதம் அத்தனையும் என்னி இவ சொல்லுவா. ஐலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணு. இவ போல யாரோ ஊரில் இல்லையடா, இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா. சொன்னத செய்வா செய்வத சொல்வா, இவனை தெரியாதா. போல இவனது கண்டா அதுதான் புரியாதா. கிடைக்கிற காப்பில் சிக்ஸரு அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு. அம்மா இப்ப நான் எங்க இருக்கேன்? யமலோகத்துல. யமலோகத்திலயா? அப்ப நான் செத்து போயிட்டா? நீதான் என் உயிர் எடுத்த யமனா? அட வாய மூடுமா. ஆமா, எதுக்கு மயக்கம் போட்டு வந்த? காலையில இருந்து சாப்பிடலையா, பசியில மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அது சரி, பார்த்தா வசதியான விட்டு போம்பள மாதிரி இருக்க. நீயா சாப்பாட்டுக்கு வழியில மயக்க அடிச்சு விழுந்த? எல்லாம் என் விதி சார். வேலை வேலைக்கு அதிகாரம் பண்ணி சாப்பிட வேண்டியவன் இன்னைக்கு நான் அதையே ரோட்ல இருக்கிற. உனக்கு ஆட்சேபணி இல்லைன்னா என் கூட வரியா? உங்க கூட வா. நீ நானும் ஆதரவு இல்லாம கைவிடப்பட்டவர்கள். We are sailing in the same boat. நாமைய வாழ்க்கையில ஒன்னா டிராவல் பண்ண கூடாது. என்ன மப்புல உளர்ற? தப்ப, மப்புல வளரல. பின்ன மண்ட குழம்பி வளர்றியா? உன் மேல இருக்கிற மயக்கத்துல வளர. செருப்பு கட்டி அடிப்பேன் அப்புறம். யோ, இந்த வயசுல என்ன பேச்சிய பேசிட்டு இருக்க? ஆசைக்கு வயசு இல்ல. ஏய், உன் வயசுக்கு கேரண்டியே இல்லையா? எனி டைம் புட்டுக்குவியே. அது வரைக்கும் சந்தோஷமா வாழுமே. லுக் பண்ணோ, நீ மட்டும் ஊனு ஒரு வாரத்தை சொல்லு. இந்த பங்களாவுக்கே உன்னை மகாராணி ஆக்கிறேன். என் சொத்து எல்லாத்துக்கும் நீதான் வாரிசு. என்ன சொல்ற? என்ன முதல்ல செருப்பால அடிச்சுக்கணுயா? போறேன். நான் எங்கேயும் போறேன், உனக்கு என்ன வந்துச்சு? அதை கேட்க நீ யாரியா? காக்கா கிட்ட போன வடவனா திரும்பி வரலாம், ஆனா இந்த சல்மான் கிட்ட வந்த மான் நீ திரும்பி போகவே முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. நீ மட்டும் ஒத்துக்கல, உன் அழகான நெத்தியில குண்டு தொலைச்சிடும், தெரியுமா? என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்துற? நானா செய்யலம்மா, நீ செய்ய வைக்கிற. நானா? நீ ஆசைக்கு சம்மதம் சொன்ன சந்தோஷமா இருப்ப, இல்ல நீ சமாதி ஆயிடுவேன். பாரியா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உதவி பண்ற கூட்டிட்டு வந்துட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா? ஆய் பண்ண, சோறு தண்ணி இல்லாம பசியும் பட்டினிமா தெரு தெருவா மயங்கி விழுந்திய, உனக்கு அந்த குறையே இல்லாம வச்சு காப்பாத்துறன்னு சொன்னா நியாயமா தர்மமானு கண்ணாம ஸ்டைல்ல டைலாக பேசுற? மரியாதையா சொல்ற? நான் சொல்றத கேளு. கேட்க மாட்டேன். போயா கேட்க வைப்ப. எப்படியா கேட்க வைப்ப? என் பேச்ச கேக்கல.
போனமா தான் வெளில போவேன். இரியா இரியா சுற்றதையா, கை வேற நடுங்குது. நீ சொல்றத நான் கேக்குறேன். சேவா, இதுதான் பழைக்கிற பொம்பளைக்கு அழகு. சொல்றத கேப்பல? ஐயோ, அதத்தான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன். பேச்சு மாற மாட்டியா? மாறமாட்டேன். வெரி குட். இப்பதான் ஹாப்பியா இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு டான்ஸ் வேணுமே. நீ ஆடு, அந்த கன்றாவி என்ன பாக்குற? நானும் நாடல. நீ ஆடுற, நான் பாக்குறேன். எனவே நான் டான்ஸ் ஆடணுமா? இந்த வேலையெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காதப்பா? அதெல்லாம் முடியாது. நீ ஆடுற, நான் பாக்குறேன். இல்ல, இந்த துப்பாக்கி எல்லாம் சுத்துறியா? போக நார போயல. என்ன தள்ளிட்டு வர்றல? ஆய், உன்ன விடமாட்டேன், உன்ன விடமாட்டேன். ஏ பண்ணு. ஐயோ, கதவு சாத்தலே. நீ எங்க போனாலும் நான் உட மாட்டேன். நீ கரெக்ட் பண்ணு. ஐயோ, தொடுத்துறானே. நில்ல எங்க போனாலும் இந்த பக்கம் தானே ஓடி வந்தா? எங்க யாரியா நீ? இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? அது ஒண்ணும் இல்லப்பா, குண்டா கும்முன்னு ஒரு பொம்பளை இந்த பக்கம் வந்துச்சா. கும்மு இருட்டுல வந்து நின்னுகிட்டு கும்முன்னு ஒரு பொம்பளை வந்தாலா, சம்முன்னு ஒரு பொம்பளை வந்தாலான்னு கேக்குற நீ? அறிவுல உனக்கு பொம்பளை வந்துச்சான்னு கேக்குறதுக்கு அறிவு எதுக்குயா? வாயிருந்தா போதாத நக்கலு விக்கலு. பொம்பளை வந்துச்சா இல்லையா அத சொல்லு முதல்ல. இந்த பக்கம் யாரும் வரல. போய விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். துப்பாக்கி குண்டுக்கு அந்த குண்டு பண்டு தான் தீனிய. எங்க எங்க குண்டுக்கு தீனி, மண்டைக்கு தீனி பேசுறேன். வேற கட்சி இவன் வேற வந்து கட்சிக்கிறான் ராத்திரி நேரத்துல. எங்க இருந்தாலும் என் கையில மாட்டி பண்ணி. பவானி அம்மா தாயே, என்ன தேடி ஒரு கிழவன் வந்தானே, அவன் எங்க? பொம்பளை வந்துச்சான் ஒரு கிழவன் தேடினு வந்தான். ஒரு கிழவன் வந்தானா நீ கேக்குற? என்ன அர்த்த ராத்திரில ரெண்டு பேரும் ஐஸ் பாய் விளையாடுறீங்களா? ஐயோ, ஐஸ் பாய் இல்லையா? அவன் என் ஆயுசோட விளையாட பாக்குறான். ஏன்? ஐயோ, அது ஒரு கன்றாவியான கதை. அத சொல்லி நானே என்ன அசிங்கப்படுத்திக்க விரும்பல. ஆமா, எந்த பக்கம் போனா? இங்க இருந்து அவன் வெளில போனான். இந்த பக்கம் போனானா அந்த பக்கம் போனானான்னு எனக்கு தெரியாது. ஐயோ ஐயோ, இப்ப நான் எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ எந்த பக்கம் போனாலும் டேஞ்சர் தான். ஏயா, அவன் கொலை வெறியோட சுத்தி நிக்கிறான். ஏன் துப்பாக்கி குண்டுக்கு அவதான் தீனின்னு சொல்லி பயமுத்திட்டு போறான். இருட்டுல ஏடா கூடமா போய் மாட்டுக்காதம்மா. நீ யாருன்னு தெரியல, இருந்தாலும் உன் நல்லதுக்கு சொல்றேன். டா, அந்த ஓரமா பத்துட்டு காலைல எஞ்சி போமா. இந்த இடத்துல தூங்க சொல்றேன். ஏன், உனக்கு 5-star ஹோட்டல்ல ரூம் போட்டு தருவாங்கன்னு பாத்தியா? போனா போது நீ இடத்த காமிச்சா போத்திக்கிறதுக்கு பட்டு போடுவோன்னு கேப்ப போல இருக்குதா? நாங்களே இங்கதான் தூங்குறோம், பாத்தல்ல? ஐயோ, நீங்க இருக்க இங்க தூங்குறீங்க? நாங்க மட்டும் இல்ல,
ராத்திரி பகலுன்னு பார்க்காம கரண்ட் கட் ஆகுறதுனால இன்னைக்கு தமிழ்நாடு ரோட்ல தான் தூங்கி நிக்குது. போ போ அந்த வாரத்துல போய் தூங்கு. நான் போய் தூங்குவேன், ஆனா எனக்கு தூக்கமே வராதே, வயிறு பசிக்குதே. ஐயோ சோறு தண்ணி இல்லாதான் இப்படி ஓடிக்கினே தண்ணிய. இரு இரு இருந்த வர பாவம் குண்டு பொம்பளை பசி எப்படி தாங்க. என்னது இது? பிரியாணி. பிரியாணியா? சாடு சாடு பாவம், எத்தனை நாளா பட்டினியா கிடக்குதா? தின்னுமா தின்னு. ஐயோ பாக்காத கண்ணு வைக்காத. ஆமா தூங்குறப்ப எல்லாரும் தலாணி தானே வச்சு தூங்குவாங்க, நீ என்ன பிரியாணி வச்சு தூங்குற? உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு தாச்சு, அதனால்தான் உன்னை சுடுறதுக்கு அவனை தெத்தின் தெத்தின்னு வந்துருக்கிறான். சரி சரி நீ சாப்பிடு, இதே நான் துண்டுறதுக்கு வாங்கி வந்தது, எனக்கு பசி எடுக்கலன்றதுனால வச்சேன், கடவுள் உனக்கு கூட்டான். சாப்பிடு சாப்பிடு, இரு அச்சுக்கு போய் பார்த்து துண்ணு. பாத்து பாத்து ஆமா பொறுமையா துண்ணுமா. முட்டை காணும், முட்டை உள்ள இருக்க பாரு காணன்ற. நல்லா வயனமா கேக்குறீங்க துண்ணு. இந்தா இந்தா சாத்து முடிச்சதும் இதுல கை கைக்குனே அந்த ஓரமா போய் பாத்துக்கோ. நான் சாப்பிடறேன்ல, ரொம்ப அசதியா இருக்கும், சாப்பிட்டு முடிச்சவன கையை நீட்டுறேன், நீயே கை கழுவி விட்டுற, தூங்கிடுறேன். ரொம்ப ஓவரா பேசுற, நீ பேசாம போய் படுத்து தூங்கு துண்டு சரியா. பவானிதாயே முதல்ல ஓரமா தான் தூங்கின, அப்பாலிகா பிரியாணி துண்ண மயக்கத்துல அட போய் ஜோதியில ஐக்கியம் ஆயிட்டேன். பிரியாணியா? அது நீ கொடுத்ததா? என்ன அந்த நேரத்துல பிரியாணி உங்களுக்கு அம்மானே வந்து கொடுப்பாரு? ஐயோ கர்ம கர்ம தூ. ஐயோ இருட்டுல உன்னை சரியா கவனிக்காம இந்த பிரியாணி தின்னுட்டேனே. என்ன ரொம்ப பிலிம் காட்டுற? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? அது ஒண்ணு பிளாட் பாத்துல வாங்க பிரியாணி கிடையாது, மிலிட்டரி ஹோட்டல் ஸ்பெஷலா எனக்காக வாங்கிட்டு. அதாவது தெரியுமா ஒரு பிரியாணி 280 ரூபாய், 280 ரூபீஸ். அவ்வளவு காஸ்ட்ல தெரியும், துண்டு கூட இருக்க மாட்டேன். விருதுநகர் போனாலும் உன் கிரகம் பின்னாடியே வருது, இதுங்க முன்னாடி இப்படி அதிகப்படுறியே. என்ன பசுக்கு பயந்தேன்னா சாணி அள்ள முடியாது, அசிங்கத்தை பார்த்தா பிரியாணி துண்ண முடியாது. ஐயோ நீ என்ன பிரியாணி பிரியாணி நிறைய சொல்லிட்டு இருக்க. ஐயோ எனக்கு ஒப்பட்டு வருது. அப்படியா? இந்த டீய குடி சரியா போடும். இஞ்சி ஏலக்காய் போட்டு ஸ்பெஷல் டீ. இந்த குடி. ஐயோ எனக்கு வேணாம். ஏன்? ஐயோ இது உனக்கு சேர்த்து தாம வாங்கி வந்துக்கிறேன், குடிமே. நீ டீ குடிச்சுக்கினே, நான் கை காலுகளாம் புதுசா கட்டு போட்டுக்கினேன், தொழிலுக்கு ரெடி ஆகுறேன். ஆமா நீ எதுக்கே நல்லா இருக்கிற கை கால் எல்லாம் கட்டு போடணுங்கிற? சிம்பத்தி கிரியேட் பண்ணமா. இந்த கட்டு போட்டா தான் வர பார்ட்டி எல்லாம் நிறைய துட்டு போடுவாங்க. அப்படின்னா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உண்மையிலேயே வியாதி இல்லையா, சும்மா நடிக்கிறீங்களா? இந்த பாருமா இந்த தொய் நோய் போலியோ இதெல்லாம் இந்தியா விட்டு போய் பல வருஷம் ஆகி போச்சு, அதை தெரியாத ஜனங்க பல பேர் இன்னும் இருக்காங்க, அவங்களாலதான் எங்க பொழப்பு ரன் ஆகி நிக்குது. இதெல்லாம் தொழில் ரகசியமா? இப்படி எல்லாம் ஏமாத்தி பழகிறியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? பழகி போச்சு. பழகி போச்சா? ஏயா உன் பரம்பரை தொழிலே இதானா? எவன் சொன்னான்? எங்க அப்ப பாட்ட முப்பாட்ட எல்லாம் விவசாயம் பார்த்தவங்க. அப்ப நீ போய் விவசாயம் பார்க்க வேண்டியதானே? நான் விவசாயம், நீ சொல்ற மாதிரியே உன் பேச்சை கேட்டு நான் விவசாயம் பண்றேன்னு வச்சுக்கோ. அதுக்கு முதலீடு 1 ரூபாயோ 1.5 ரூபாயோ நான் போடுவேன். சரி பருவ மழை பெய்யல, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து தண்ணி குடுக்கல, நம்ம ஸ்டேட்ல கரண்ட் வரல, தண்ணி இல்லாம பயிரெல்லாம் கருகி சாஞ்சி போச்சனா போட்ட முதலீடு மொத்தம் நஷ்டம். அப்புறம் என்ன பண்ணுவேன்? பிச்சை தான் எடுக்கணும். அதைத்தானே இப்ப செய்யறேன். எதுக்கு தலைய சுத்தி மூக்க தொடணும்? ஸ்ட்ரைட்டாவே தொட்டலாம்ல. நான் பாக்குறேன் ஒரு விவசாயியோட வலி தெரியாம வேதனை தெரியாம
விவசாயம் பண்ணுன்னு சொல்லி ஈஸியா சொல்ற நீ. என்னங்கடா ஐடி கம்பெனில வேலை செய்யற மாதிரி வரிசா நிக்கிறீங்க? போய் பொழப்ப பாருங்கடா. ஏ மாசனா, நீ இன்னைக்கு டி நகர் போற? சைதாப்பேட்டை தான்ப்பா. ஐயா கடவுளே, ஒரே முஞ்ச தொடர்ந்து பார்த்தா பிச்சை போட மாட்டாங்கடா. டெய்லி ஏரியா மாத்தி மாத்தி போனோம். தலைமா பையனி, சொல்ல, நீ இன்னைக்கு ஆதம் பக்கம் போற. அங்க கோயில் திருவிழா நல்லா கல்லா கட்டும் போற. எங்க கோடீஸ்வரிய? பிச்சைக்காரி பேரு கோடீஸ்வரியா? உனக்கு இலக்காரமாக்குதா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாரு, அவ பிச்சை எடுத்தே கோடீஸ்வரி ஆயிடுவான். அதைதான் நாங்க அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு கோடீஸ்வரின்னு பேரை வச்சோம். ஏ பாப்கட்டி, நீ கிண்டி பக்கம் போ. என்னது கிண்டியா? நான் கிண்டி போயிட்டா அப்புறம் உனக்கு யாரு வண்டி தள்ளுறது? இன்னைக்கு இந்த அம்மா எனக்கு வண்டி தள்ளுறது. நானா? ஆமா, டெய்லி இவளையே கூட்டிட்டு போனா பஸ்ல வர மாட்டேந்துமா, அதனால இன்னைக்கு நீ வர. தொடப்பக்கிட்ட பிஞ்சிரும். ஏய், யார பார்த்து பிச்சை எடுக்க கூப்பிடுற? துண்ண சோறு இல்லாத, படுக்க இடம் இல்லாத, ராத்திரி பூட எங்க கூட தானே இருந்த? பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி பேசுற. வாமே. ஏய், இது பாரு, என்ன நீ கொலகாரியா மாத்தாத. இல்லையே, உன்னை நான் பிச்சைக்காரி தானே மாத்துறேன்னு சொன்னேன். உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. ஏய், நீ தள்ளடா, நான் கிளம்புறேன். இரு இரு இரு, அவசரப்படாத. நைட்டு சாப்பிட்டிய, அந்த பிரியாணிக்கு 280 ரூபா, இப்ப குடிச்ச டீ அதுக்கு 10 ரூபா, ராத்திரி நல்லா பொழக்க தூங்குனிய அதுக்கு இட வாடகை 150 ரூபா, ஆக மொத்தம் 440 ரூபா. அந்த பண்டத்துக்கா நீங்க வச்சுட்டு நீ பாட்டுக்கு தாராளமா போடாத்தாய். ஐயோ, 440 ரூபாயா? எங்கிட்ட பணமே இல்லையே. அப்ப எங்களோட மோசம் தானே? அதனாலதான் சொல்றேன், எங்க கூட வா. சாயந்தரம் பாரு உன் கையில எவ்வளோ துட்டுக்குதுன்னு. ஐயோ, என் ஸ்டேட்டஸ் தெரியாம விளையாடுற நீ. ஏமா, அதெல்லாம் அப்பாலிக்கா தெரிஞ்சுக்கலாமா? சீக்கிரம் போய் ரெடியா போ, உள்ள பழைய புடைக்குது, அத்தெத்து கட்டி ரெடியாகும். இந்த பாரு, அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப 440 ரூபாய் எடுத்து வை. ஐயோ, அதுவும் என்னால முடியாது. அப்ப இங்கிருந்து நான் வர முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணி என் கடனை கழிச்சுன்னு போய்கிட்டே. என்ன மிரட்டுறியா? ரொம்ப அடம்புச்சுன்னு வச்சுக்க, ராத்திரி துப்பாக்கி கூட உன்னை தேடி வந்தா பாரு. ஒருத்தன் அவனை நான் தேடி புடிச்சு அவங்கிட்ட உன்னை புடிச்சு குத்துருவேன். ஐயோ, அப்படி எல்லாம் நீ பண்ணிடாதயா. ஐயோ, இப்ப நான் ரெடி ஆகணும், அவ்வளவுதானே? மூஞ்சி முகரே பாரு, பிளாக்மெயில் வேற பண்ற தள்ளுங்கயா. அப்படியே வெறிக்க பாப்பனுங்க பையா. மூஞ்ச பித்தியாதுக்கு ராத்திரி கலெக்ஷனே கொடுக்கல. ரெடி ரெடி ஆவே. ஐயே, தர்மம் பண்ணுங்கம்மா, புண்ணியவானே. ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. பாவி, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியடா. சும்மா புலம்பிட்டு இருக்காத, முதல் நாள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் எல்லாம் பயக்கு போடா. அப்புறம் நீயே சந்தோஷப்படுவ பாரு. டெய்லி குளிக்க வேணா, பல்ல விளக்க வேணா, சோப்பு சீப்பு ஷாம்பு, இந்த செலவெல்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது பாரு. என்ன நமக்கு நீ என்ன உங்களுக்கு தள்ளுமே? கும்பல் கும்பலா இருப்போம், நைன்ஸ் எத்துல பத்துக்கலாம், ஓட்டல கண்டா சோறு துண்ணுக்கலாம். ஏன் எதுக்குன்னு எவனுமே கேட்க முடியாது. ஜாலியான வாழ்க்கை தெரியுமா இது? கேவலமான பொழப்பு இது, கவர்ச்சிகரமான விளம்பரம் கொடுக்குறியா? வாய முடிட்டு வாடா. வாய முன்னா இந்த தொழிலே செய்ய முடியாது. சவுண்டு தான் வாழ்க்கை, சவுண்டு தான் இதுக்கு மூலதனமே. தாயே, தர்மவானே, துட்டு படாத போறான் பாரு, மூஞ்சு முகர கட்ச. ஐயா, அம்மா கத்துமே. ஐயா, என்ன சைலண்டா வந்துருக்கிறேன். ஆளே இல்லாத தெருவில் எதுக்குடா கத்தணும்? நீ கத்து, அப்பதானே வீட்டுக்கு உள்ளார இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து தெரிஞ்சு துட்டு வந்து போடுவாங்க. கத்து கத்து. போடுங்க.
தாயே மகாலட்சுமி. யார் மகாலட்சுமி? அங்க சொன்ன உண்மையா சொன்ன மகாலட்சுமி தர்மம் போடுமா, மூஞ்ச பட்டா ஒன்ன துட்டு போட்டுற மாதிரி தாயே. துட்டு போடுங்களேன், ரொம்ப நேரம் செல்போன் பேச தம்பி, துட்டு போடுப்பா மா, ஏதாவது போடுங்கம்மா. பசியில குரலே வரமாட்டேங்குது, கத்த சொல்றேன் போடுவேன். அடிபட்டு பிச்சைக்கார வரைக்கும் இந்த பழக்கத்தை மட்டும் பாகுபாடு இல்லாம கத்துக்கோங்க. ஐயோ, ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு கெட்டு போற? கெட்டு போறமா? மெசேஜ் சொல்றேன், குருமா குழம்பு ரெண்டு நாள் வச்சா கெட்டு போயிடும். அது குச்சித்தான் கெட்டு போச்சா? பால் பாக்கெட்ட ஒரு வாரம் வச்சா கெட்டு போயிடும். அதுவும் குடியாலதான் கெட்டு போச்சுன்றியா? ஏ முண்டோ, நான் ஒண்ணு சொன்னா நீ என்ன புதுசா ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருக்க? எல்லாம் ஒண்ணுதான், குடிக்கும் கெட்டு போறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. குடிக்கிறான்ல, அதுல நிறைய நல்லவனும் இருக்கிறான், குடிக்காதவன்ல நிறைய கட்டவனும் இருக்கான். இது தெரியாம தப்பு தப்பா பேசி குடியோட பேரை கொடுக்கப்படாதே. உங்ககிட்ட போய் சொன்னே பாரு, என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். நீ அடிச்சுக்கிறதெல்லாம் அப்பாளுக்கு அடிச்சுக்கா. பேர் என்ன சொன்ன? பாண்டிச்சேரி பாய். எருமை எருமை எருமை, பாண்டிச்சேரி பாய் இல்லடா, பண்டரி பாய். பண்டரி பாய், பண்டரி பாய், பண்டரி பாய், பண்டரி பாய். எக்ஸ்கியூஸ் மீ, நீ வாஜ்பாய் சொந்தக்கார? சனி கர்மம் பிடிச்சவனே, ஏண்டா உன் வாயால நல்ல உங்க பேரெல்லாம் சொல்ற? இல்ல, அவர் பேர்லயும் பாய் இருக்க, உன் பேர்லயும் பாய் இருக்க, அதான் சொந்தக்காரன் கேட்க. ஒரு சோப்பு பேர்ல கூட தான் பாயின்னு இருக்குது, அதனால நானும் சோப்பு சொந்தக்காரங்களான்னு கேப்பியா? போட போட லூஸ். பண்டரி பாய், பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்டை கண்ணு, ரோட்ல போறவன் கண்ணு, ரயில உன்னை பார்த்து கண்ணடிச்சோம் கண்ணு, எல்லாரு கண்ணும் தெருவோட போட்டோம், எல்லாரு கண்ணும் போட்டோம். என் பண்டரி பாய் சூப்பர் அதிர்ஷ்டக்கார பண்டரி பாய். ஓகே ஓகே, மேலகளை விழுந்துட போறடா. சூப்பர், என்ன சூப்பர்? பண்டரி பாய், நீ வண்டி தள்ளின்னு வரும்போது உன்னை பார்த்த உடனே என்னன்னா, அது அதனாலதான் திஸ்டி சுத்தி போட்டேன். முகராசி பிச்சைக்காரனுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ஆனா உனக்கு ஒர்க் அவுட் ஆகாம தெரு தெருவா அலைய விடுதே.